வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பிப்ரவரி 2020 தமிழ்நாட்டில் நடந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக கோவில்கள் மடங்களில் உள்ள யானைகளுக்கான வருடாந்திர புத்துணர்வு பயிற்சி மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் நடந்திருக்குது. இது வந்து இந்த புத்துணர்வு பயிற்சி 2003 ஆம் ஆண்டுலேருந்து இந்து சமய அறநிலைத்துறை ஏற்பாட்டில் வருஷ வருஷம் நடத்திக்கிட்டுருக்கிறாங்க. அடுத்ததான் ஏவுகணை ஒருங்கிணைப்பு மையம் கோயம்புத்தூரில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜன் அண்ட் டர்போ லிமிட்டெட் எல்என்டி ஐரோப்பிய முன்னணி ஏவுகணை தயாரிப்பு நிறுவனமான எம்பிடிஏ மிசில் சிஸ்டம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சு ஏவுகணை ஒருங்கிணைப்பு மையம் கோயம்புத்தூரில் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோ6 அப்படிங்கிற ஒரு சிறிய ரக வெங்காயம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து 15 வருஷமாக இதற்கான ஆராய்ச்சியில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இப்போது கோ6 சிறிய ரக வெங்காயம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 2019 அதிக சுற்றுலா பயணிகள் வந்த மாநிலம் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு. 2019 அதிக சுற்றுலா பயணிகள் வந்த மாநிலம் தமிழ்நாடு. சுற்றுலா மூலம் அந்நிய செலாவணி வருவாய் பெறும் நாடுகள் பட்டியலில் இந்தியா உலக அளவில் 13வது இடத்துலையும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 7வது இடத்துலையும் இருக்கிறாங்க. உலக அளவில் 13வது இடத்துலையும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 7வது இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூரில் மீண்டும் அகலாய்வு தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி கரையில் ஆதிச்சநல்லூர் இருக்குது. இதனால் அங்கே மீண்டும் அகலாய்வு திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதில் கிடைச்ச தகவல் படி ஆராய்ச்சி தமிழரின் தொன்மையை பறைசாற்றுவதற்காக உள்ளதால் மீண்டும் ஆதிச்சநல்லூரில் வந்து ஆராய்ச்சி தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் துறைக்கு 4 விருது கொடுத்துருக்குறாங்க. என்ன விருதுன்னு பார்த்தோம்னா ஸ்காட்ச் வெள்ளி விருதுகள். எதுக்காகன்னு பார்த்தோம்னா தமிழக வேளாண் துறை சிறந்த திட்டங்களை செயல்படுத்தியதற்காக. அதில் ஃபஸ்ட் ஒன் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியில் உள்ள உவர் தன்மையான வளம் குன்றிய பகுதியோட உற்பத்தி திறனை மீட்பதற்காக 2016-17 ஆம் ஆண்டில் நில சீர்திருத்த பணிகள் செயல்படுத்தியதற்காகவும், இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3000 பண்ணைக்குட்டைகள் அமைச்சிருக்காங்க. அது வந்து 100% அரசு மானியத்தோட. அடுத்து அனைத்து மாவட்ட விவசாயிகள் பயன்பெற 10000 பண்ணைக்குட்டைகள் அமைச்சிருக்காங்க. இதுக்கு 3வதாகவும், 4வதாக பார்த்தோம்னா நுண்ணீர் பாசன திட்டம் சிறப்பான செயல்பாட்டுக்காக தோட்டக்கலைத்துறைக்கு அந்த ஸ்காட்ச் வெள்ளி விருது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ட்ரைவ் திட்டம். ஸ்ட்ரைவ் திட்டம்னா என்னென்னு பார்த்தோம்னா இது ஒரு மத்திய அரசோட திட்டம். அது என்ன தான் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை ப்ளஸ் பயிற்சி, அது வந்து மத்திய அரசோட திட்டம். இது என்னென்னு பார்த்தோம்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து கட்டாயமாக இந்த ஸ்ட்ரைவ் திட்டத்தின் கீழே வந்து பயிற்சி கொடுக்கணும். அதன்படி இப்போது சென்னை 52 தொழிற்பேட்டையில் தமிழக அரசு சார்பில் தொடங்கியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் உள்ள நடப்பு நிகழ்வுகள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.